ஹாய். டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் இருக்கேன், டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல், டிஃப்ரெண்ட்டான காஸ்ட்யூம், எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு சேனலுக்கு இது வந்துட்டு நினச்சிக்காதீங்க, இது நம்மளோட சேனல் லுக்கி குக்கிலேருந்து ரோஹிணி பேசுகிறேன். மேரேஜ் ஆயிடுச்சு இல்லையா, எல்லாத்தையுமே மாற்றிக்கணும்ல, அதனால் எல்லாத்தையுமே மாற்றிட்டோம். February 14 வந்து மேரேஜ் ஆச்சு. போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சில பேர்த்துக்கு தெரியல எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஏதாவது அடையாளங்கள் இருக்கா, இங்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் இன்னைக்கு வந்து February 20 நாங்கள் வந்து போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஷூட்டுக்காக வந்திருக்கோம். அப்படியே நாங்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் ஊட்டி இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 110 kilometers இருக்கும், 100 kilometers to 110 kilometers இருக்கும். அதனால் நம்ம இங்கேயே ஃபோட்டோஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். ஊட்டியில் பிளேசஸ் வந்து சூப்பராக இருக்கும். சரி அப்படியே நான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோ எடுத்து, அதனால் விலாக் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒரு விலாக் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்படியே வந்து என்னோட ஹஸ்பண்டையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் கேமராக்கு வர்றதுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி இப்படி பேசுனாங்கன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இப்போ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள், எஃபியும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் வந்து கண்டினியூஸாக நான் வந்து அதில் ஆக்டிவாக இருப்பேன். யூடியூப்லேயும் வந்து கண்டினியூஸாக நான் வீடியோ போடுவேன். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் நான் வந்து இவ்வளோ நாளாக ஆக்டிவாக இல்லை, இனிமேல் நான் ஆக்டிவாக இருக்கலான்னு இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நாங்கள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுறோன்னா, நாங்களாம் நாங்கள் ரெண்டு பேர் எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் ஹஸ்பண்ட் பேர் வந்து ஆதித்தன், அவங்க வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் இப்போ வந்து சென்னை வந்துடுவேன், 1 week சென்னை வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஒரே கலாட்டாவாக தான் இருக்கும் நம்ம யூடியூப் சேனலில், டெய்லியும் வீடியோஸாக தான் இருக்கும். நீங்கள் இனிமேல் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் கண்டினியூஸாக வரதில்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம். ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, சில பேருக்கு வந்து இவ அடிக்கடி வந்து பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, இனிமேல் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டைலில் நினைக்கிறேன் பியூட்டி பத்தி நம்ம பேசும்போது மட்டும் நம்ம இருக்க மாட்டோம். அந்த பியூட்டில என்ன சேர்த்துக்குவாங்க, அந்த ஜீன்ஸ் சொல்லிடுவாங்க, அடுத்து எனக்கு மேக்கப் போட்டு வருவாங்க. உங்களுக்கு ரெண்டு கோட்டிங் போட்டு விட்டு நம்ம அழகு பாப்போம். அது எல்லாமே நம்ம பண்ண போறோம். இதுல வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்றது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே உடனே அங்க பாத்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர்ல பட்டன் இருக்கும், அந்த டைன் பிரஸ் பண்ணிருங்க. பக்கத்திலேயே அந்த பெல் பட்டன் இருக்கும், அதை டன் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் வந்து இனிமேல் நாங்க பண்ண போற எல்லா வீடியோஸும் டக்கு டக்குன்னு வரும், எல்லாமே பார்க்க போறீங்க. ஆமா, இன்னைக்கு வீடியோ என்ன இருக்க போகுது, இன்னைக்கு வந்து நாங்க ஊட்டியில என்னெல்லாம் என்ஜாய் பண்ண போறோம், எப்படியெல்லாம் இருக்க போறோம் அப்படிங்கறது எல்லாமே வீடியோஸ்ல பாக்க போறீங்க. ஏன்னா இவ்வளவு நாள் ரொம்ப கேப் ஆயிடுச்சுல, அதனால இனிமேல் வீடியோஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்க மேரேஜ் ஒர்க்னால தான் எங்களால வீடியோஸ் போட முடியல, இனிமேல் கண்டிப்பா உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். லைட்டா உங்களுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. இப்ப வரைக்கும் நாங்க கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா போற வர பைக்ல போறவங்க, கார்ல போறவங்க எல்லாம் ஹார்ன் அடிச்சு எங்களை பாத்துட்டு போறாங்க. என்னடா இது ரூல்ஸ் விளையாட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல ஹோட்டல் எப்படி
ரூம் உள்ள வந்து ரூம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு ரீச் ஆயிட்டோம். நான் சொன்னேன்ல ஒரு பெரிய கபோர்டுவே தூக்கிட்டு வந்திருக்கேன், வார்ட்ரோபே தூக்கிட்டு வந்திருக்கேன். அதான் இது, இதுக்குள்ள எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கு தெரியுமா? நாங்கள் வந்துட்டோம் இங்கே வந்தோடனே ஹோட்டலுக்குள்ள வந்தோடனே பயங்கரமான கிளைமேட் வந்து ரொம்ப சன்னியாக இருக்கு, வெளியே வந்து ரொம்ப கோல்டாக இருந்தது. அங்கே ஒரு மீசக்கார அங்கிள் வந்து நம்மளை வெல்கம் பண்ணுறக்கு நின்றுட்டு இருக்காரு, அவரை காமிக்கிறேன். Thank you. ஹோட்டலுடைய ரிசப்ஷன் வந்து இப்படிதான் இருக்கு. ரூம் நம்பர் சொல்லியிருக்காங்க, நாங்க அவங்கள வந்து வண்டி எடுத்து வர சொல்லிட்டு நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். நாளைக்கு தான் வந்து எங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் இருக்கு. இதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல சில பேத்துக்கு. ஸ்பெக்ஸ் நான் போடுவேன். ஓகே, இப்போ சின்னதாக வந்து நான் ஒரு ரூம் டூர் காமிச்சிட்றேன். எல்லா யூடியூப் வீடியோஸ்லையும் காமிப்பாங்கல்ல விலாக் பண்ணால், அந்த மாதிரி நாமளும் பண்ணுவோம். பைக் இங்கே நிறுத்தியாச்சு, இன்னும் எல்லாம் எடுத்து வைக்கலை. சரி, நம்ம ரூமை வந்து கச்சக்கச்சான்னு பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னிச்சு. இங்கே வந்து இப்படி ஸ்டெப்ஸ் ஏறி போகணும் அப்படின்னா, யாராவது ஊட்டி வரீங்க, ஹோட்டல் வந்து நல்லா இருக்கும், ஹோட்டல் கிடைக்கணும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதுக்காக மேலே ஏறி வந்தோம்னா, இது வந்து கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க, இதுவும் கிளாஸ் டோர். நம்ம வந்து கர்டன்ஸ் போட்டுக்கலாம். உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறீங்க? இது வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரெண்டு சோஃபா, ஒரு சும்மா சீட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் இங்கே வந்து ஏதாவது வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவி, அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் பெட்ரூம், ஒரு காம்பேக்டான ஒரு சின்னதாக ஒரு பெட்ரூம். நம்ம வந்து கர்டன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். மயில் அதை ஓப்பன் பண்ணிவிடு. ஓப்பன் பண்ணால் நல்லா வெளியே வந்து நம்ம வியூ பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது மட்டும் ஓல்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஓல்டான ட்ரெஸ்ஸிங் டேபிள். அதுக்கப்புறம் பாத்ரூம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, அது ரொம்பவே நீட்டாக இருக்குது, நீட்டாக க்ளீனாக இருக்குது. எனக்கு எப்பவுமே ஃபஸ்ட்டு நான் போனேன் பாத்ரூம் பார்க்கணும். டவல்ஸ் அங்கே வச்சுருக்காங்க, ஹீட்டர் இருக்குது, ஃப்ரீ வைஃபை கூட, ஓ நம்ம ஸ்டூல் கூட இருக்குது, சோப் அண்ட் ஷாம்பு வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இதுதான். இப்போ வந்து ரூம் டூர் பார்த்துருப்பீங்க, இது வந்து ஒரு குட்டியான ஒரு ரூம் டூர். அப்புறம் வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா பைக்கில் வந்ததுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு பைக்கில் வரும்போது. கிளைமேட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி வரலாம், அப்படியே சில்லுன்னு இருக்கும்போது நல்லாயிருக்கும். இதே நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா, என்ன தான் நம்ம டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாலுமே அந்த சில்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஊட்டி வர்றதுக்கு எதுக்காக, நம்ம கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக தானே. அதனால நாங்கள் பைக்கில் வந்தோம், சூப்பராக இருந்தது. அதனால நீங்களும் எப்பாவது வரீங்க, ரெண்டு பேர் மட்டும் வரீங்க அப்படின்னா பைக்கில் வாங்க. ரூம்ஸ் நல்லாயிருக்கு. நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து டைம் இப்போவே 3:00 ஆயிடுச்சு. நாங்கள் மார்னிங் 11 போல் கிளம்பினோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் ஈவினிங் என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஹாய், திருப்பி வந்துட்டோம். இப்போ டைம் வந்து எவ்வளோன்னு எக்ஸாக்டாக தெரில, ஆனால் ஈவினிங் ஆகிடுச்சு. சரி, நாங்கள் வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடியே கிளம்பலாம்னு இருந்தோம், கொஞ்ச நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஆனால் இங்கே பயங்கரமான குளிர், கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ ரொம்ப குளிர், ரொம்ப ரொம்ப. இதிலெல்லாம் ஊட்டிலேயே இவ்வளோ குளிராக இருக்குது, காஷ்மீர் சிம்லா அங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, அவ்வளோ பயங்கரமான குளிர். எனக்கு அதனாலேயே டயர்ட் பயங்கரமாயிடுச்சு. சரி, இப்போ நாங்கள் வெளியே போயிட்டு சாப்பிட போகிறோம். ஆதி வந்து ஏற்கனவே ஒரு ஷாப்பில் வந்து, ஒரு சின்ன ஷாப், அங்கே வந்து அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது ஊட்டி வரும்போது அங்கே வந்து மஷ்ரூம் மஞ்சூரியன் ஒரு கிரேவி அது ஏதோ சாப்பிட்ருக்காங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஷாப் இருக்கான்னு நம்ம போய் பார்க்கலாம், அங்கே சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்.
வெளியே இருக்கோம். நான் எப்பவுமே வர இடத்துக்கு வந்து நான் எப்பவுமே வர இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே காளான் வந்துட்டு சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக ஊட்டி டு குன்னூர் ரோட்டில், ஊட்டி பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு தள்ளுவண்டி கடை மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எப்போவுமே நான் இங்கே வந்து இங்கே தான் சாப்பிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போயிட்டு அங்கே மஷ்ரூம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல் போய் ஆளுக்கு ஒரு பிளேட் இட்லி மட்டும் சாப்பிட்டோம். அங்கே மஷ்ரூம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அடையார் ஆனந்த பவன் இட்லி வந்து சும்மா இருந்தால் சொல்லணும், அப்படி தான் இருந்தது. ஏதோ பசிக்கு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோம். இந்த வ்ளாக் வந்து ரொம்ப போரிங்காக உங்களுக்கு இருந்திருக்கும் சில பேர்த்துக்கு, ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா நானே வந்து ரொம்ப கேப் எடுத்து திருப்பி வீடியோ போடுறதுனால எனக்கே கொஞ்சம் நர்வஸிங்காக இருக்குது. கொஞ்சம் போக போக திருப்பி நான் வந்து நார்மல் ஆகிடுவேன். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன், அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களும் யூடியூப்பில் வந்து இனிமேல் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். Oh, 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 oh